ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் விசாரணை குழுவின் அறிக்கை இன்று காலையில் வெளியிடப்பட்டது அதைத் தொடர்ந்து இன்று ஆணையாளர் பத்திரிகையாளர் மாநாட்டை ஒன்றையும் நடத்தியிருந்தார் இதே வழியிலே இன்றைய இந்த கூட்டத் தொடரிலே கலந்து கொள்வதற்காக இலங்கையிலிருந்து வருகிற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களை சந்திக்கின்றோம் வணக்கம் ஸ்ரீதரன் வணக்கம் அவர்களே நீங்கள் இந்த அறிக்கை இன்று காலையில் தான் வெளிவந்திருக்கிறது இருநூறு பக்கங்களுக்கு மேற்பட்ட இந்த அறிக்கையாக இருந்தாலும் கூட முக்கியமான விடயங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் தமிழ் மக்களின் ஒரு பிரதிநிதியாக இந்த அறிக்கை உங்களுக்கு நீங்கள் அந்த அறிக்கையை முழுமையாக வாசிக்கவிட்டால் வாசித்த அந்த விடயங்களிலே ஓரளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை தருகின்றதா அறிக்கையை நான் முற்றுமுழுதாக வாசிக்கவில்லை ஆனால் அதில் உள்ள ரெக்கமெண்டேஷன்ஸ் மற்றும் சில கன்க்ளூஷன் விஷயங்களை அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அறிக்கை தமிழர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தந்திருப்பதாக நான் சொல்வதற்கில்லை ஆனால் அதற்காக முழுமையாக அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு அறிக்கை என்றும் சொல்வதற்கில்லை மிக முக்கியமாக அவர்களும் கூட மீன் நலுற மீன் என்பது போல ஒரு மெதுவாகவே அந்த விடயத்தை கையாண்டிருக்கிறார்கள் குறி குறிப்பாக இன்டர்நேஷ்னல் ஜட்ஜஸஸ் மற்றும் ப்ரோ ப்ராசிக்யூஷன் ஆபீசர்ஸ் லோயர்ஸ் போன்ற இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் அனுபவம் உள்ளவர்களை எவ்வாறு புகுத்தி கொள்வது போன்ற விடயங்களை அதில் ஒரு முன்மொழிவுகளாக முன்வைத்திருக்கிறார்கள் பரிந்துரைகளாக முன்வைத்திருக்கிறார்கள் ஆனால் இதனை இலங்கை அரசு எவ்வளவு தூரம் தன்னுடைய அந்த பேரணவாத சிந்தனைக்குள்ளிருந்து விடுபட்டு வந்து இதனை ஒரு இதய சுத்தியோடு நேர்மை தன்மையோடும் வெளிப்படைத் தன்மையோடும் செய்வார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் தமிழர்களை பொறுத்தவரை உலகம் கைவிட்டு விட்டது என்ற நிலைக்கு நாங்கள் போக தேவையில்லை ஏனென்றால் இது ஒரு பூரணமான உள்ளக விசாரணை மட்டும்தான் என்ற நிலையிலும் இது தள்ளிவிடப்படவில்லை இங்கே உள்ளக விசாரணை ஒன்று நடத்தப்பட்டால் அதிலே சாட்சியம் அளிக்கின்ற மக்களுடைய பாதுகாப்பு அவர்களுடைய இருப்பு போன்ற விடயங்களில் கேள்வி இருப்பதாகவும் இங்கு ஆணையார் அவர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே மிக முக்கியமாக ஏற்கனவே நிலத்தில் இருப்பவர்களிலும் ஒரு தொகுதியினர் தான் தங்களுடைய சாட்சியங்களை அளித்திருக்கிறார்கள் புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற மக்களிலும் ஒரு தொகுதியினர் மட்டுமே தான் சாட்சியங்களை அளித்திருக்கிறார்கள் இன்னும் நிறைய சாட்சியங்கள் அளிக்கப்பட இருக்கிறது ஆகவே இது ஒரு பலமானதாக அமைவதற்கு இன்னும் பல காரியங்கள் முன்னேற்றகரமாக எடுக்கப்பட வேண்டியிருக்கிறது இலங்கையிலே நடந்த போர்க்குற்றங்கள் மனித உரிமை முறைகள் முக்கியமாக இனப்படுகொலை தொடர்பாக ஒரு சர்வதேச விசாரணைக்கு இந்த அறிக்கை இட்டி செல்லும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா வெளிப்படையாக இது ஒரு கிளிய ஜெனோசைட் என்பது உலகத்திலே எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விடயம் ஆனால் அப்படி ஒரு சொற்பதத்தை ஆரம்பத்திலேயே சொல்லுவதற்கு உலகத்திலே ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கலாம் அல்லது நாடுகளாக இருக்கலாம் அவர்கள் அந்த இலங்கை நிறமைத்தன்மையை கைக்குள் வைத்துக்கொண்டு அல்லது தங்களுடைய நலன் சார்ந்த அடிப்படையில் அந்த ஒரு சொற்பிரியோகத்தை கையாள மறுக்கிறார்கள் ஆனால் ஒரு போர்க்குற்றம் என்ற அடிப்படையில் வருகிற பொழுதுதான் அந்த போர்க்குற்றத்துக்கு பிற்பாடு தான் அந்த குற்றங்கள் உறுதிப்படுத்தப்படுகிற பொழுது அதனுடைய செயல்பாட்டின் வடிவங்கள் எடுக்கப்படுகிற பொழுதுதான் இனப்படுகொலை என்ற விடயத்தை தங்களால் கொண்டு வர முடியும் என்றும் சில அது பற்றிய நிபுணர்கள் சில விடயங்களை முன்வைத்திருக்கிறார்கள் ஆகவேதான் இது இனப்படுகொலை என்ற விடயம் வெளிப்படையாக சொல்லப்பட வேண்டும் சொல்லப்படுகிற பொழுதுதான் அது தமிழர்களுக்கான ஒரு சர்வதேச நீதியை பெற்றுத்தரக்கூடியதாக அமையும் இந்த அறிக்கையிலே சாட்சியங்கள் பதியப்பட்டிருப்பதாகவும் கூட மனித உரிமை ஆணையாளர் சுட்டிக்காட்டியிருந்தார் நீங்கள் இந்த விசாரணை என விசாரணைக்காக சில சாட்சிகளை அல்லது சில விடயங்களை முன்னெடுத்திருப்பீர்கள் இந்த விசாரணையின் மூலம் நீங்கள் உங்கள் நீங்கள் எடுத்த நடவடிக்கைக்கு இது ஒரு பிரதிபல பலன் கிடைத்திருக்கிறது என்று நம்புகிறீர்களா நிச்சயமாக இதில் பல விடயங்கள் ஏனென்றால் ஏற்கனவே அரசுகளாலும் கூட அது அமெரிக்காவாக இருக்கலாம் வேறு நாடுகளாலும் கூட செய்மதிகள் மூலமாக புறப்பட்ட படங்கள் அதனைவிட பல சாட்சியங்கள் மூலமாக பெறப்பட்ட விடயங்களை அவர்கள் மையக்கருத்தாக வைத்திருக்கிறார்கள் அதே போல் எங்களால் கூட இனங்காணப்பட்ட பல சாட்சியங்கள் ஏற்கனவே ஐக்கியநாடர் சபைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நான் சொல்லுவது நூறு வீதமும் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதில்லை ஒரு தொகுதியினருடைய சாட்சியங்கள் மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கிறது வழங்கப்பட்ட சாட்சியங்களும் இவ்வளவு தூரம் இதனை கொண்டு வருவதற்கு ஒரு ஆதாரமாக அமைந்திருக்கிறது என்பது ஓரளவில் எங்களுக்கு ஒரு திருப்தியை தருகின்றது ஆனால் முழுமையாக இன்னும் முழு சாட்சியங்களும் விசாரிக்கப்படுகிற பொழுது அந்த சாட்சியங்களுக்கான பாதுகாப்புகள் வழங்கப்படுற பொழுதுதான் உண்மை நிலைமை வெளிப்படையாக வெளியிலே கொண்டு வரப்பட முடியும் இன்னொரு குற்றச்சாட்டு அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிராக இருக்கின்ற தரப்பு சொல்லுகின்ற குற்றச்சாட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளக விசாரணையை ஏற்றுக்கொண்டு விட்டது என்று கூட சிலர் சில ஊடகங்கள் சிலர் பிரசாரம் செய்வதை பார்க்கக்கூடியதாக இருக்க நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒரு பிரதிநிதி யாழ்ப்பாணத்திலே யாழ் மாவட்டத்திலே ஆகக்கூடிய விருப்ப வாக்கை பெற்ற ஒருவர் உண்மையிலேயே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த உள்ளக விசாரணை என்று பற்றி நீங்கள் இதுவரை காலமும் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்தில் கட்சியின் தலைவரோ அல்லது கட்சியினுடைய பேச்சாளர்களோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களோ யாராவது ஒருவர் உள்ளக விசாரணையை வரவேற்றதாகவோ அல்லது உள்ளக விசாரணைக்கு ஆதரவாகவோ இதுவரை கருத்து கூறியதாக இருந்தால் அதனை சொல்லுபவர்கள் குறிப்பிட வேண்டும் வெளிப்படையாகவே நாங்கள் அந்த அறிக்கை வெளிவரட்டும் அது வருகிற பொழுதுதான் உண்மையிலை தெரியும் என்பது எங்களுடைய கட்சியின் தலைவரிலிருந்து கட்சி வரைக்கும் நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தோம் போல அன்றிலிருந்து இன்று வரைக்கும் சென்றவரிடம் கூட இந்த விசாரணை அறிக்கை வெளிவருகிற பொழுது பலர் அந்த அறிக்கையின் நகல்களை வெளியிலே கொளுத்தினார்கள் இதிலே வழியாக விசாரணை சர்வதேச விசாரணை இல்லை அன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு மட்டும்தான் இதில் ஒரு சர்வதேச விசாரணைக்குரிய அம்சங்கள் அடங்கி இருக்கிறது இது ஒரு சர்வதேச விசாரணையாக அமையும் என்ற விடயத்தை தெளிவாக சொல்லியிருந்தது ஆகவே இப்பொழுதும் கூட இது ஒரு சர்வதேச தரத்துக்கு கொண்டு போக வேண்டிய பல படிநிலைகள் இருக்கின்றன